هر هر شنكر جي جي شنكر هر هر شنكر جي جي شنكر காஞ்சி மடத்தில் ஒரு நாள் மகா பெரியவா பக்தர்களோட பேசிக்கிட்டிருக்கார். பேசிக்கொண்டிருக்கும் போதே திடீரென்று ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்து விடுகிறார். ஆனால் அது புரியாமல் அவருடன் பேசிக்கொண்டிருந்த பக்தர்களில் ஒருவர் தான் பாட்டுக்கு பேசிக்கொண்டே போக, நிறுத்து நிறுத்து, உன் பேச்சை சித்த நேரம் நிறுத்து. அங்கே சேதுராமன் ஹாஷ் ராகவேந்திரரோட அடிக்கோடு பிருந்தாவன பிரவேசம் சொல்லிக்கிட்டிருக்கார். அதை கேட்டுட்டு வர்றேன் என்று கூறி மறுபடியும் நிஷ்டையில் ஆழ்ந்து விடுகிறார். சுற்றியிருந்த அத்தனை பேருக்கும் ஒரு கணம் சிலிர்ப்பு. பெரியவா மானசீகமா ஏதோ உபன்யாசம் கேட்டுகிட்டு இருக்கார் போல என்று பக்தர்கள் நினைத்து கொண்டனர். இதை திருமதி சேதுராமன் அவர்களே கூறியுள்ளார். திரு சேதுராமன் அவர்களின் ராகவேந்திர மகிமை உபன்யாசத்தில் பிருந்தாவன பிரவேசம் அனைவரும் கேட்க வேண்டிய ஒன்று. ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவன பிரவேசம் செய்த அந்த காலகட்டத்துக்கே நம்மை உண்மையாக அழைத்து சென்று விடுவார். ஊனை உருக்கும் தன்மை கொண்டது அது. கருணை கடலாம் பரமசிவனின் சொரூபம் மகா பெரியவா, அதை கேட்க விரும்புவதில் என்ன ஆச்சரியம் இருக்க? ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.